பேச வந்தேன். என் பேரு கந்தசாமி, எனக்கு 100 சொந்தக்கார பொண்ணு ஒருத்திருக்கா, அவ பேர் சுதா, ரொம்ப பெரிய பணக்காரி. அவளோட எல்லா சொத்துக்கும் கார்டியனா நான் தான் இருந்துகிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. என்னைக்கோ மண்டையை போட்டிருக்கணும் போடலன்னு வச்சுங்க, இன்னைக்கு இல்ல என்னைக்கா ஒரு நாள் போயிடும். ஆனா தொழில் சுத்தம் அறகுறையெல்லாம் விட மாட்டாங்கயா, கிளீனா ஃபினிஷ் பண்ணிடுவானுங்க. என்னன்ற அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, நானே ஒரு போலீஸ் சாமியார் ரெடி பண்ணி சுத்தம் ஏமாத்திடுறேன். இப்ப சொன்ன பாரு, இது கரெக்ட். இப்பதான் நீ நம்ம ரூட்டுக்கு வர. சரி சரி, அட்ரஸ் கொடு, நாளைக்கு ஊட்டாண்ட வந்துடுறோம். ஆமா, இதுல உனக்கு என்ன லாபம்? உங்ககிட்ட போய் பேர பேச முடியுமா? நீங்க எல்லாம் பார்த்து ஏதாவது கொடுத்தீங்கன்னா பையன் கொடுத்து சின்னதா படம் எடுத்துக்க சொல்லு, அவ்வளவுதான். கஸ்மாலம் இவ்வளவுதானா? நான் என்னமோ பெச்சா கேட்க போறான்னு ரொம்ப பயந்துட்டேன். இந்த பார் கண்ணே, உன் இஷ்டத்துக்கு கலர் போட்ட பெச்சா எடுத்துக்கோ, நான் என் சொந்த செலவுலயே பிரேம் போட்டுத்தாரேன். இந்த ஜிப்சி படைப்பாளி இன்சல் பண்ணிடுச்சே, சினிமா படமா? பயஸ்கோப்பா? அதெல்லாம் சொத்து வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இடத்த காலி பண்ண, காலையில ஊட்டாண்ட வரேன். ஒரு சின்ன விஷயம் என்ன, அங்க வந்து எங்களை தெரிஞ்ச மாதிரி காட்டி கூட, அவ்வளவுதான். பாத்துக்க நீ அடி, முழு குடிகாரனுக்கு மில்லி அடிக்க கத்து கொடுக்குறான். டே போவிய, குட் ஆங்கிள். அம்மா அஞ்சலா, அந்த கத்தி எடுத்துக்கணும் வா. எங்க போச்சு இந்த கத்தி? ஏ அஞ்சலே, யார் மேயாது டீசன்டா ட்ரெஸ் பண்ணினு கலீஜா? மாமா அடிசண்டாலி அட்டவுசர் போட்டுக்கிட்டு மூ கொஞ்ச காலத்துல இருந்து நான் உன்ன மச்சினோன்னு பாத்துனுக்கிறேன். அந்த சப்பாப்பைய நடுல பூந்து மச்சி இஸ்திரி போட்டுருவான் போலகுதே. ஏ அஞ்சல, இது நியாயம் இல்ல, இத அடுக்காது, யான் போவன் போல அதுதுமே. தச்சி பொட்ட மாதிரி ஆய்வாத, போ மாதிரி கிடைக்க நான் மசியில, அது உன்னோட கேவலமா இருக்குது, அதுதான் நான் கரெக்ட் பண்ண போறனாக்கோ. யோ, அது சுதான்ற பொண்ணுக்கு மாமாயா? அதான பார்த்தேன், மிஷின் ஓடினே இருக்கு சொல்ல, டப்புன்னு ஊசி வந்த மாதிரி பக்குன்னு ஆகி போச்சு மனசு. ஆனா உன்ன பத்தி எனக்கு தெரியுமே, நீ என்ன தவிர வேற யாருமே லுக் விட மாட்டேன். நீ ஏன்னா பொம்பளைல நீ ஒரு ராமர். தானுமாரு கையேடு, ஆய அவ்வளவுதான் இருக்குது. ஏற்கனவே உன் மேல ரொம்ப காண்டா இருக்குது. என் மேல எது காண்டாக்குனா? அப்பப்போ உங்க ஆயா குத்துற துணியை ஓசியில தச்சு குத்துனுக்குறல. நல்லா தச்சு கொடுத்தியா நீ? நேத்து கேள்விக்கு ரவிக்கு தச்சு கொடுத்த பாரு, பின்னிட்ட உன்ன மட்டும் கேள்வி இப்ப பாத்துச்சு. டார் டாரா கீழ்ச்சிரும், உன்ன டானிங் கூட பண்ண முடியாது. அய்யோ, நான் வேறுமே செய்வேன் அஞ்சல, அது உங்க ஆயா கையில எவனா வாலாட்ட முடியுமா? என் கடையில இருக்கிறான் பாரு கபோதி, அவன் தான் பேக்கெட்ட மாத்தி குத்துறான் அஞ்சல. இப்ப நீ என்ன சொன்னாலும் அது ஆத்திரம் அடங்காது. நீ முதல்ல இங்க இருந்து போ, உன் கடையில வேலை இல்ல உனக்கு. அஞ்சல ராவல கடப்பக்கம் வா, அப்படியே நைட் ஷோ பாத்துட்டு சோத்துன்ட்டு வரலாம். என்ன பண்றா, நிறுத்தாயா,
யாயா இன்னத்துக்கு நீ கும்பிடி கச்சான் குறைக்கிற மாதிரி குதிக்கிற அவன் தான் கூப்பிடுனாங்கடி நான் போனா போனல போயிடுவியா அவன் கூப்பிட்டா உடனே போயிடுவியா நான் உயிரோட இருக்க வரைக்கும் அது நடக்காதடி உன் கதையை நான் அப்புறமா பாத்துக்கிறேன் ஏண்டா ஏதோ கஷ்டப்பட்டு கட் பீஸ் கடையில இந்த ரவிக்கையை சுட்டுக்குன்னு வந்து உன் கையில குடுத்து தைக்க சொன்னா என்னடா தைச்சுக்கிற அவன் ஜாக்கெட்டுக்கு கதவு வைப்பான் ஜன்னல் வைப்பான் என்னடா இது தோரணம் கட்டி தொங்க விட்டுக்குன்னு என்ன தச்சது இல்லையா உனக்கு தச்சது தோகுது இது யா திருமா தச்சது சினிமா நீங்க ரொம்ப இல்ல ரொம்ப அவன் மழை காய்ச்சல போட்டு ஆறுதுக்கு தச்சது இது நல்லா தச்ச புள்ளசத்தி குடல கடல் கடலா நூல் சுத்துவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது இத போட்டு ரொம்ப மழையில ஆடினா என்ன ஆகுது அஞ்சல குழு குழு இருக்கு அஞ்சல நீ ரம்பாக்கு எந்த வகையில கொர்ச்சலு அதே மூஞ்சி அதே மூக்கு எங்க பாக்குறேன்னு தெரியாத ஒரு பார்வை நீயே போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ விட்டா இது பேச இதுக்கு மேலேயும் பேச அம்மா விட கூடாது உங்க டைட்டக்கு போறேன் பாரு என்ன சொல்லணும் நிறைய பணம் கொடுத்து வாங்கினே காணும் அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்ட போற இதெல்லாம் போய் அப்பா கிட்ட சொல்லுவியா அப்பாவுக்கு சொல்லாம நீ எப்படி காலம் பத்துல இருந்து தேடுறேன் கிடைக்கவே மாட்டேங்குது எங்கடி போச்சு சூடா எனக்கு என்னமா தெரியும் எங்கயாவது கண்ட கண்ட இடத்துல வைக்க வேண்டியது அப்புறம் காணும்னு என் பிராணனை வாங்குற கண்ட கண்ட இடத்துல எல்லாம் வைக்கலடி ஒழுங்காதான் பார்த்து எடுத்து வச்சேன் ஐயோ போனா போட்டுமேம்மா வேற வாங்கிக்கலாம் நல்லா இருக்குடி புத்தம் புதுசா இப்பதான் வாங்கி கொண்டு வச்சிருக்கேன் அது எப்படி போனா போறதுன்னு விட முடியும் எங்கயாவது பரன் மேல இருக்குமோ அங்கெல்லாம் எப்படிமா இருக்கும் பட்டணத்தில் பூதமா ஜாடிக்குள்ள இருக்கிறதுக்கு சொல்ல முடியாது வேலைக்காரை ஒழிச்சு வச்சுட்டு வீட்டுக்கு போறதா எடுத்துட்டு மாமே என்னத்த அப்படி காலமுறையில தேடிட்டு இருக்கீங்க என்கிட்ட சொல்ல நானும் கூட வந்து தேடுவேனோ வேலையை பார்த்துட்டு போடா தல 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 ரெட்டை கிழவி சல 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 தல ரெட்டை கிழவி உண்டல்லோ தமிழில் உண்டல்லோ பிரித்து வைப்பது நியாயம் இல்லை பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை ரெண்டல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ சரி சரி நான் டீட்டெயில்ஸ் நோட் பண்ணிட்டேன் ஓகே சார் நான் ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன் நான் வச்சுட்டுமா சரி அப்பாடி கடைச்சுடுத்து வெங்கட்ரமணா கோயந்தா பாடி கடைச்சு கொடுத்தாண்டா பாடி கடைச்சு கொடுத்தான் ஐயோ 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 என்னாச்சுண்ணா உங்களுக்கு அவன் சிச்சுவேஷனுக்கு தான் மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கான் நீங்க டமாரம் போட்டுருக்கேன் வெங்கட்ரமனுக்கும் கோவிந்தருக்கும் தெரியணுமா இந்த கன்றாவி எல்லாம் என்னடி இழவுது அவ ரெண்டு பேரும் என்னோட அசிஸ்டன்ஸ் அவார்ட்ட சொல்லாம நான் யார்ட்ட சொல்லுவேன் ஐயோ உங்களுக்கு மூளை ரெண்டா மழுங்கி போச்சு நான் மழுங்கி போச்சு இதெல்லாம் பொம்னாட்டி சமாச்சாரம் இல்லையா ஆறு இல்லைன்னா பொம்னாட்டி சமாச்சாரம் தான் அந்த சுதா பொண்ணு அவளுடைய ஆத்மாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக ஒரு பொம்னாட்டியோட பாடி வேணும்னு கேட்டிருந்தாலும் இல்லையோ அது கிடைச்சிருதுன்னு எஸ்தர் போன் பண்ணா அஞ்சலேன்னு பேரா இவ போட்ட கண்டிஷனுக்கு எல்லாம் ஒத்துட்டாளாம் மெடிக்கல் செக்அப் எல்லாம் ஓகே எடுத்தா பாடி கிடைச்சு கொடுத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்கன்னா அதான் அந்த பசங்கள்ட்ட நீ என்னடி குறுக்க வந்து கத்துற நீங்க அதை சொல்றீங்களா இதைத்தான் சொல்றேன்னு பயந்து போயிட்டேன் அம்மா அம்மா அது என்னம்மா அஞ்சல புது பிராண்டா தெரியலம்மா நாளைக்கு நாயுடு கால வச்சுக்கலாம் வா என்னங்க உங்க காபி திருப்தி தானே உங்களுக்கு என்ன திருப்தியோ போ ஒரு பக்கம் நீ வாழ போறது நினைச்சீங்கன்னா சந்தோஷமா தான் கீது இன்னொரு பக்கம் என் பேத்திய நிம்மதியா இருக்கு சுதா ரொம்ப அழட்டிக்காத உன் உடம்பு கொத்துக்காது இந்த இதை வச்சுக்கோ வேண்டாம் நான் நினைச்சது நடக்க போகுது இனி எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அந்த போனை கூட ப்ளீஸ் இந்த ஹலோ ஹலோ நாராயண நம்பூதிரி நான் சுதா பேசுறேன் நாம தேடிட்டு இருந்தோமே ஐயோ என்னால முடியல ஒரு நிமிஷம் மாமா என்னமா அவர்கிட்ட பேசுங்க ஹலோ நம்பூதிரியா நமஸ்காரம் இதை வச்சுக்கோ
அத பாப்பா சொல்லுச்ச, அதால முடியல. ஆமா, எங்க தேடி ஆள் கிடைக்கல. அதனால நீங்க இப்ப வர வேண்டாம், ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ள ஆள் கிடைச்சிடும். அப்ப தகவல் சொல்லி அனுப்புற, அப்ப வந்தா போதும். ஆமா ஆமா சரி, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், கண்ட கண்டெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஓகே சார், ஓகே சார், சரி சொல்லிடுறேன். சரி சரி சொல்லிடுறேன், சொல்லிடுறேன். சாமியார் எப்போ வர்றாரு? அதுக்கான நேரம் இன்னும் வரலையா? நான் சொன்னேன் அதெல்லாம் முடியாது, பாப்பா ரொம்ப வருத்தப்படும் அப்படின்னு சொன்னேன். பாப்பாவோட திருப்திக்காக வேணா அவர் சிஷியனை அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்றாரு. அவர் ஏதோ மூலிகை பிடிக்கணும் மலைக்கு போறாராம். வர வர பாப்பா உடம்பு ரொம்ப மோசமாட்டா இருக்கு, திடீர்னு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? அதான் அவருக்கு மேல சின்ன சாமியார் வர்றாருல, அவரை வச்சு எல்லா வேலையும் பாத்துக்கலாம்ல. சரி சரி, பாப்பா ரெஸ்ட் எடுக்கணும், வெளில போங்க. அது முதலே சொல்லி தொலைச்சிருக்காமல. அப்படியே ஜீசஸ் கால்ஸ். யோ, என்னையா இது? போலீஸ் சாமியாரை செட் அப் பண்ணி கூட்டின்னு வரேன் என் கையில சொல்லிக்கினு, இப்ப நெஜ சாமியாரை வெத்தலை பாக்கு வச்சு கூட்டின்னு வரையே, இன்னும் அர்த்தம்? ஓஹோ, நம்ம நடிப்பு அவ்வளவு பிரபலமா இருந்துச்சா? நடிக்கிற நீ எங்க கிட்ட நடிக்கலையா, லவ் கிட்ட நடிக்கலையா? அவ கிட்டதான், சாமியார் கிட்ட ஆள் கிடைக்கல, அதனால இப்ப வர வேண்டாம். ஆள் கிடைச்ச உடனே நானே போன் பண்ணி சொல்றேன்னு சொல்லி போய் சொல்லிட்டேன். அப்ப சின்ன சாமியார் சொல்லிக்கினியே, அவன் யாரு? அவன் நான் செட்டப் பண்ண போற போலீஸ் சாமியார். யோ, நீ செட்டப் பண்ணதெல்லாம் போதும்யா. டே லூசு, நீ நேர டுமிக்கு போம்போ, அங்க கபாலின் டெய்லர் இருப்பான், அவங்கிட்ட எல்லாத்தையும் விலை வரையா சொல்லி நான் சொன்னேன்னு வலிச்சின்னு வா. வலிச்சின்னு வா வா. நல்ல முக்கியமா வேலைக்கு வந்த இடத்துல உன் டாவ இஸ்துன்னு வர சொல்றியா? தோடா, யாரு என் டாவு? அது மூஞ்சியும் மார கட்டியும் அந்த பொறம்போக்கு என் டாவ அடிப்ப? ஏதோ நல்லா ஆக்ட் கொடுப்பானே இஸ்துன்னு வர சொன்னா. அதானே பார்த்த நாஸ்தி ஃபேமிலி. நாயே, நீ அவங்கள விட நாஸ்திடா. யோ, இங்க என்ன பைஸ்கோப்பா காட்டுறங்க அப்படி ஏன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறீ? ஏண்டா கபாலி ஏதானு வலிச்சுன்னு வர சொல்லிச்சு, போய் வலிச்சுன்னு வாய போயேன். போயினாகிறனா? ஐயோ கருமண்டா, சொன்னா கேட்டு. உனக்கு வேற பெஜாலா சொல்லணுமா? ஏஞ்சி போ. சொத்து கிடைச்சவன்னு முதல்ல ஒரு டேங்கர் பனையால் வாங்கி இந்த வீட்டே கழுவி விடுறேன். வந்த உடனே தூக்கி உன் கையில குடுத்துற போறேன் சொத்தை. இப்ப நாயில் வாங்க போறானா? இப்ப நாயில் அம்மாடி கண்ணு, இந்த சொத்து பூரா நமக்கு வரப்போகுது. நீ ஒரு பெரிய மினிஸ்டர் பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. இன்னத்துக்கு முதுகு எலும்பு இல்லாதவனுங்க, பின்ன வேற யாரதாண்டி கல்யாணம் பண்ணிக்க போற? அதெல்லாம் நான் வரும்போது ஒன்னாட சொல்றேன். இந்த பார்க்கண்ணு, நீ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க. இந்த கபாலி கபாலின் மனசுல நீ நினைச்சுக்கின்னு இருந்த, அப்புறம் இந்த பச்சை அம்மா பச்சை ஆயிடுவா, உங்க ரெண்டு பேரும் பீஸ் பீஸ் ஆகிடுவா. ஆமா கண்டுராயா. என்ன சொல்லு? மகனே பிரிது, மகனே பிரிது, ஓ மனசுல சந்தேக கடல் அலமாரி மோதி நிக்குது இல்ல. இந்த தாடி சாமியால ஆள கூடு விட்டு கூடு பாய கூடுமான்னு சந்தேக பரியா நீ? இதோ பார். ஏய் யாரங்கே கண்ணப்பா, சாமே மினிமா, சாமே உங்க ரெண்டு பேரும் கூடு விட்டு கூடு பாய வைக்க போறேன், பயப்படாதீங்க. சரி சாமே. அப்படியே செய்யுங்க சாமே. தவச்சஸ்திர மகா கஸ்திர மகா தஸ்திர டைலரிங் மகாஸ்திராஜி கட்டிங் ஒஸ்திர மகாசா காஜா கனப்பா. எங்க பாக்கீர? அந்த கைத உடம்புல கீரான் சாமி. மினிமா, நீ எங்கம்மா கீர? இந்த கஸ்மாத் உடம்புல இருக்க சாமி. எப்பா ரெண்டு பேரும் சந்தோஷமா கீறீங்களா சாமி? என்ன இவன் கூட்டுல இருந்து சீக்கிரம் மாத்துக்கு சாமி, கபு தாங்கல.
ஐயோ என்னையும் மாத்திருங்க சாமி, தாங்களே சாமி. கொஞ்ச நாளைக்கு ரெண்டு பேரும் இப்படியே திரிஞ்சு நீருங்க, உங்களை அப்பால கவனிச்சுக்கிறேன். ஐயோ ஐயோ பத்தியா, ஐயோ ஐயரே, இன்னமும் கூடு விட்டு கூடு பாய் வைக்க முடியுமானு எம்ப்ராய்டரி நூல் மாதிரி படகா 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 அச்சினே தியா. இப்ப பிரியுதா இந்த தாடி சாமியார பத்தி? பிரியுது சாமி, நன்னா பிரியுது. மன்னிக்கணும் சொல்லு சுவாமி. என்ன ஒரு சின்ன வேண்டுகோள் சொல்லுப்பா. அடியன் ஐயர் இல்ல ஐயங்கார், வச்சுக்கோ ஆசீர்வாதம் பண்ணுங்க. நூலும் ஊசி மாதிரி ராஜாவும் பட்டன மாதிரி சந்தோஷமா இரு. ஆஹா ஆஹா, அம்மா எனக்கு இன்னைக்குதான் திருப்தி ஆச்சு. நான் உடனே போய் வெங்கட்ரமணையும் கோவிந்தாவையும் அனுப்புறேன். அசையும் சொத்துக்கள் எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துருவோம். வரட்டுமா சுவாமி? வர ஜில்போ ஜில்போ போ போ போ. அனுப்புறதுக்கு அந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் சூப்பர் பேண்ட் பண்ணி கட் சூப்பர் சார். எச்சுமி சார், உங்களை தான் சார். கொஞ்சம் இப்படி திரும்புங்க. ஓ லைட்டா ஸ்மைல் பண்ணுங்க சார். ஐயோ நீங்க தான் சார் என் படத்துக்கு ஹீரோ சார். ஹீரோ வீட்டில் வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் ஹீரோக்காக அலைஞ்சனே. ஐயோ மைண்ட்ல கதையை வச்சுக்கிட்டு வீடியோ லைப்ரரிக்கு அலைஞ்ச கதை ஆயிடுச்சு. போய் சொல்லாதரா, உன் மண்டையில களிமண் தானே இருக்கு. ஷூ, நான் அவர்கிட்ட கதையை சொல்லும் போது என் ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கீப் குவைட் சார். அப்படியே என்ன பாருங்க, என்ன பாருங்க. ஆ சார், என்ன பாருங்க சார். சூப்பர் சார், நான் சொல்றத அப்படியே ரிப்பீட்டேஷன். ஆ மைல் சொல்லுங்க சார், மைல். இன்னும் ஒரு விஷயம் இருந்த கொன்னுடுவேன், எனக்கு வேலை இருக்கு. டிஸ்டர்ப் பண்ண கெட்ட கோவம் வரும், ஜாகிரதை. ஹீரோ கூட ஃபேஸ் இருக்கு, பட் அந்த வாய்ஸ் தான் சரியில்லை. இதை வச்சு நம்ம எப்படி படம் எடுக்கிறது? ரமன்ஸ் ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? அவர் நடிக்கட்டும், நீங்க வாய்ஸ் கொடுங்க. டப்பு டப்பு. வாட் டப்பா? ஆமாம் சார், சார் நடிப்பாரு. உங்க வாய்ஸை டப் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணா படம் ஓஹோ ஓஹோன்னு பிச்சுக்கும். அது இல்லாம எனக்கு டைரக்ஷன் அறிவித்திறமை எல்லாமே இருக்கு. யோ சுத்தமா ஒன்றும் புரியலையா? விழா வாரியா சொல்லியா? தியரட்டிக்கலா சொன்னா உங்களுக்கு புரிய மாட்டேன். ஐஎம்டி ஸ்டூடெண்ட், என்னால் ப்ராக்டிக்கலும் சொல்ல முடியும். ப்ராக்டிக்கலாக எப்படி உங்களுக்கு விளக்கிறது? எஸ் நேற்று வீட்டுக்கு ஒரு சாமியார் வந்தார், பொம்பளை ஆம்பளை மாதிரியும் ஆம்பளை பொம்பளை மாதிரியும் பேச வச்சார். அது சாமியாரோட திறமை நினைக்கிறீங்களா? சத்தியமாக இல்லை. அதுக்கு பின்னால் என்னுடைய ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங், டப்பிங், மிக்சிங், ரீ ரெக்கார்டிங் எல்லாம் நான் தான். முனி பேசும்போது கண்ணப்பன் மாதிரி பேசினேன், கண்ணப்பன் பேசும்போது முனி மாதிரி பேசி என்னுடைய டப்பிங் திறமையால் அந்த சீனியை நான் நிற்க வச்சேன். ஹவ் இஸ் மை டைரக்ஷன் திறமை மாட்டிக்கணே. கபாலி இந்த வெங்கட் கோயிந்த் கையில் மாட்டிக்கிட்டா முடிஞ்சது கதை. அடே கபாலி. அஞ்சல நீ குந்தினுக்கு இறைய நெஞ்சில உன்ன விட்டா எனக்கு வேற கெதி இல்ல. நீ ஆயா கட்டா ஆப்போ, நான் பாய் கட்டா பாயா. நீ தீ நான் பண்ணு, நீ மிஷிது நான் துணி, நீ சாராயம் நான் சல்லா, நீ ஊசி நான் நூலு. நீ நான் பேச்சா நீ வாய மூடு. நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறத இத்தாலாம் மாட்டிக்கின்னு ஒழுங்கா ஆக்டிங் கொடுக்கறதுக்கு இந்த டாவ் அடிக்கிற வேலை ஏன் வச்சுக்காத? எங்க ஆயாக்கு தெரிஞ்சது உன பிச்சு பிச்சு போட்டுரும். ஆயாருக்கு சொல்ல நீ அடி உத குத்து பூம் துப்பு, நான் தொச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம காதல உங்களுக்கு தெரியவானா? ஆனா ஆயா இல்லாத சொல்லோ லேஸ் அவர் கில்மா கில்மா பில்கோத்ரி சுச்சல வாசல பாவீங்களா? புள்ள வர வேணும்னு கோயிலுக்கு போனா புருஷனை தொலைச்சிட்டு வந்து நின்னாலாம். கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை ஜிங்க ஜிங்கன்னு ஆடிச்சான். ஏண்டி பட்ட பகல் இங்க குந்திங்க என்ன அடி பண்ணி நிக்கிறீங்க? நாய குளிப்பாட்டி நடுமனையில வச்சாலும் அத வாழை ஆட்டிக்கணும், குப்பை மேட்டுக்கு தான் போமா. மூஞ்சிய பாரு தாயா, எப்படி இது உடம்பு? நான் என்ன குப்பை மேடா? அப்போ நானா நாயா? அத வேற என் வாயால சொல்லணுமா? கம்முன்னு கட்டுற கசமாலம். ஏண்டி இவனை நீ இஸ்துன்னு வரச்சே என் கையில என்னடி சொல்லிக்கினே? ஆயா ஆயா இவன் நம்ம கூட நல்லா ஆயிட்டு கொடுப்பான், இவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. இந்த மூஞ்ச பாத்து எவ்வளவுதான் லவ் பண்ணுவாளான்னு கேட்டுக்கினு கடைசியில என்னடி பண்ணிக்கினே? என் வயித்துல நெருப்பள்ளி கொட்டிட்டேடி பாவி, நெருப்பள்ளி கொட்டிட்டியே. ஐயோ உன்னை பத்தி எப்படிலாம் கனவு கண்டுகிட்டு இருந்தேன். கடைசியில தேடி தேடி சாக்கடையில புரள்ற ஒரு சாணி பயிலோட உறவு வச்சு
வச்சுக்கினியே பாவி. ஐயோ நீ நல்லா இருப்பியா விளங்குவியா உருப்பிடவே மாட்டேன், நாசமா போயிடுவேன் பஜாரிடி. நீ ராயா இப்ப என்ன நினைச்சு வானத்துக்கு பொம்மிக்கு தயத்தக்கான்னு குதிக்கிற கொள் பேரி பச்சா உனக்கு தபாரு பாய் இருக்கேன்னு வண்ட வண்டியா பேசாத, அப்புறம் ஆயான் கூட பாக்க மாட்டேன் மவளை ஆஞ்சிடும். ஒன்னு என்னடி பண்ணுவ இல்ல என்ன பண்ணுவ என்ன என்ன இழிச்ச வாய நினைச்சியா? ஏய் நான் யார் தெரியுமா? ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆகிடுவேன். இப்பவே நேரா சுதா கையில போய் இந்த பேமாலி உண்மையான சாமியார் இல்ல போலி சாமியாரு, இவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல, இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்டல பாரு. அப்புறம் நான் பச்சையம்மா இல்ல, என் ஆயா பேரு தில்லையம்மால. உனக்காச்சு நிறுத்து, இவ மட்டும் இல்ல நம்ம அத்தனை பேருமே போலீஸ்ல மாட்டிக்க போறோம். போலீஸ் சாமியார் தெரிஞ்சு போச்சு. யோ என்னயா பேசுற நீ, என்ன கண்ணு கணங்க ஆக்டிங் குடுத்துனுக்குறேன். அந்த சொட்டத்தல வக்கீலோட நம்பிக்கைனா ஆம்பள பொம்பள மாதிரி பொம்பள ஆம்பள மாதிரி உன் பையன் பின்னால இருந்து குரல் விட்டானே, உண்மை தெரிஞ்ச எனக்கு உடம்பெல்லாம் சிலுசித்து போச்சியா? அப்படி இருக்கு சொல்லு, நான் போலீஸ் சாமியார் எப்படி உங்களுக்கு தெரியும்? நீ ஏதாவது குஸ்து வளர்த்தியா? அட மடையா மடையா மடையா, நான் உணரலடா. நான் தவம் இருந்து பெத்தரே ஒரு தருதல தருத்திரம் தத்தாரி லூசு நாய், அது அவங்க ரெண்டு பேத்தையும் உளறிட்டுடா. இந்தா பாருடா, அவன் வயித்த கழுவி மாணிக்கத்தை பெத்துக்குவான், நீ என்னடனா நல்ல வயித்த கழுவி மடையன பெத்து வச்சிருக்க. இங்க பாரு, நான் எத்த கழுவி எத்த பெத்தங்கறத நீ நான் ரூம் போட்டு ஒரு நாளைக்கு விளாவரியா பேசிக்கலாம், அந்த பிரச்சனை இப்போதைக்கு வேணாம். ஏ கபாலி நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, யார் கண்ணையும் படக்கூடாது. அஞ்சல பச்சைமா நீங்க ரெண்டு பேரும் ரூம்ல இருங்க, யார் எதை கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லுங்க, முடிஞ்சா இழுத்து போட்டு படுங்க. அந்த லூசு சொச்சத்தை உள்ளதுங்கள நான் போகணும் சமாளிக்கணும். அடே சுதாவுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டியடா பாவி. சொல்லுடா சொல்லு சொல்லுடா, யாரா பிளான் பண்ணது? இது யார் பிளான் பண்ணது தெரியாது உனக்கு? சொல் சொல்லு சொல்லுடா பண்ணுடா சொல்லுடா, யாரா பிளான் பண்ணது? யார் நீயா? எங்கடா எங்கடா சாமியாரு, எங்கடா அந்த சாமியாரு? சொல்லுடா தெரியாது தெரியாது சொல்லுடா வரா சொல்லு சொல்லுடா, எங்கடா அந்த சாமியாரு, எங்கடா அந்த சாமியார் சொல்லுடா. ரூம்ல போய் பாருங்க. சரி யாரெல்லாம் உடந்த இருக்கு, இதுக்கு யாரெல்லாம் உடந்த சொல்லு சொல்லு சொல்லு, போங்க அடிக்கிற மாதிரி நடி அது போறோம் கதை சொல்லிதான் குழப்பம், இப்ப டயலாக்கும் சொல்லி இப்ப என்ன ஆச்சு? இது ரிகர்சல் டெக்கில வாடா. ஐயோ